குடைகளுடன் வர வேண்டும், தண்ணீருடன் வர வேண்டும், கண்ணாடி அணிந்து வர வேண்டும், தொப்பி அணிந்து வர வேண்டும் என்று. இதுல மாசு சொல்ற ஒரு விஷயத்தை நீங்க நல்லா கூர்ந்து கவனிங்க. நாங்கள் குடை கொண்டு வர சொன்னோம், சன்கிளாஸ் கொண்டு வர சொன்னோம், தொப்பி கொண்டு வர சொன்னோம், குடிநீர் கொண்டு வர சொன்னோம், தண்ணீர் கொண்டு வாங்கன்னு நீங்க சொன்னீங்க, கொண்டு வரல. அப்பயே நீங்க அனுமதிச்சீங்க, அவங்க வந்தவங்களை தடுத்து நிப்பாட கூட உங்களுக்கு தொப்புக்கு இல்லையா? மரணம் அடைஞ்சது எதனால? சூரியனால. சூரியன் நம்பி போனீங்கன்னு நீங்க சாகத்தான் வேணுன்றது உங்களுக்கு புரியுதா? வரக்கூடிய மக்களுக்கு தண்ணீர் கூட கொடுப்பதற்கு உங்களுக்கு துப்பு இல்லைன்னா எதுக்கு நீங்க ஆர்கனைஸ் பண்றீங்க? இதை கண்ணு கட்டியது ஒரு தண்ணி சார், கடல் தண்ணி குடிச்சு சாக முடியுமா? அங்க இருக்க டாய்லெட் இருக்குல்ல, அந்த இதுக்கு பக்கத்துல ஸ்விம்மிங் பூல் பக்கத்துல பல மக்கள் வலி இல்லாமல் அங்கே இருக்க டாய்லெட்டில் இருக்கக்கூடிய தண்ணியை குடிச்சிருக்காங்க. போய் 3 மணி நேரம் 5 மணி நேரம் சமைச்சு போச்சுன்னு சொல்கிறாங்க. டிராஃபிக் எங்கேயும் நிபர முடியல, இன்ச்சு பெஞ்சு நிபர முடியல. முதலமைச்சரும் துணை முதலமைச்சரும் மட்டும் எங்கேயுமே டிராஃபிக்கில் மாட்டல, எப்படி சார்? இப்போ விஜய் மாநாடு நடத்த போகிறாங்கன்னு 33 கேள்வி கேட்குறீங்கல்ல. இது நொட்டை, அது நொட்டை, அது சரியில்லை, இது சரியில்லை, இப்போ வந்து எக்ஸ்ட்ரா வந்து பார்க்கிங் இடத்த கொண்டு போய் பார்த்துட்டு வான்னு கேட்குறீங்க. விஜய்க்கு இவ்வளோ பெரிய நெருக்கடி கொடுக்குறீங்க. நீங்கள் என்ன செஞ்சாலும் வந்து நாங்கள் கண்ணை மூடிக்கிட்டு இருக்கணும், எதுவுமே பேசக்கூடாது. நீங்கள் வந்து செஞ்சதெல்லாம் நல்லதுன்னுவீங்க. ரிஃப்ளெக்ட் வாய்ஸ் நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய நேர்காணல் பகுதியில் நம்மோடு காங்கிரஸ் கட்சியிலிருந்து ராவுத்தர் இப்ராஹிம் அவர்கள் இணைந்திருக்கிறார்கள். வரவேற்று நிகழ்ச்சிக்குள் செல்வோம். வணக்கம். வணக்கம் சார். சென்னையில் 92வது ஆண்டு விமானப்படை நாளையொட்டி ஒரு வண்ண சாகசம் நிகழ்த்தப்பட்டிருக்குது. 5 பேர் இதுவரையும் உயிரிழந்ததாக செய்திகள் வந்திருக்கு. இன்னும் பலர் மருத்துவமனையில் சிகிச்சையில் இருக்கிறாங்க. இதில் ஒரு 15 லட்சம் பேர் இதில் பார்வையிட்டாங்க. ஒரு புதிய சாதனையே தமிழக அரசு தமிழகத்தில் நடந்திருக்கு அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. இந்த உயிரிழப்புகளுக்கும் நடைபெற்ற அந்த மக்களுடைய துயரத்துக்கும் யார் பொறுப்பு இதில்? முதல்ல யார் பொறுப்புன்றதுக்கு முன்னாடி நல்ல ஒரு விஷயம் புரிஞ்சுக்கணும். பெரும் குற்றம் செய்யப்பட்ட நபர்கள் இங்கே கொல்லப்படுகிறார்கள். என்கவுண்டர் செஞ்சு போலீஸ் கொள்கிறாங்க, நீதிமன்றத்தால் கொல்லப்படுகிறார்கள். ஆனால் எந்த குற்றமும் செய்யாமல் அரசாங்கம் அழைத்ததின் பேரில் வந்த பொதுமக்களும் இங்கே கொல்லப்படுகிறார்கள் பொழுது, இப்போ இந்த விஷயத்தை நீங்கள் பொருத்தி பார்த்தீங்கனாலே யார் காரணம்னு தெரிஞ்சிடும். யாரின் அழைப்பின் பேரில் வந்தாங்க? விமானப்படை, தமிழக அரசு. தமிழக அரசு தான். விமானப்படை சொல்கிறதுனால யார் வந்துட போகிறது கிடையாது. தமிழக அரசு, முதல்வர் ஸ்டாலின் அவர்களும், துணை முதலமைச்சர் உதயநிதியும் தான் இதுக்கு பொறுப்பேற்று அந்த நிகழ்ச்சி நடத்தினாங்கன்னும் பொழுது முழு பொறுப்பு அவங்க தான். ஏன்னா மெரினா பீச்சில் இனி ஒரு கூட்டம் கூடுவதற்கு அனுமதி இல்லைன்னு சொல்லியிருக்கீங்க. ஒரு மாநாடோ, ஒரு அரசியல் கட்சி மாநாடோ, அல்லது இந்த வந்து ஜல்லிக்கட்டு போல் வந்து ஒரு பெரிய கூட்டமோ கூடுவதற்கு அனுமதி இல்லைன்னு சொன்ன பொழுது நீங்கள் அழைத்ததின் பேரில் தான் வந்தாங்க. அப்போது வரக்கூடிய மக்களுக்கு தண்ணீர் கூட கொடுப்பதற்கு உங்களுக்கு துப்பு இல்லைன்னா எதுக்கு நீங்கள் ஆர்கனைஸ் பண்ணுறீங்க? இதை மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் சொல்லும்போது நாங்கள் வந்து எல்லாரையும்லாம் கூப்பிடலை, வரக்கூடியவங்க தண்ணீர் பாட்டில் கொண்டு வரணும், கண்ணாடி போட்டு வரணும், இது மாதிரி கிளாஸ் போட்டு வரணும், கொடை கொண்டு வரணும், இதெல்லாம் நாங்கள் சொல்லி தான் கூப்பிட்டுருக்குறோம். இங்கே வந்து வெயில் அடிக்காது இப்படிலாம் நாங்கள் சொல்லவே இல்லையே. வரவங்களுக்கு இந்த பாதுகாப்போட வரணும் தானே நாங்களே சொல்லியிருக்கோம் அப்படின்றத அவங்க தரப்பில் சொல்கிறாங்களே. என்னென்ன ஏற்பாடுகள் விமானப்படைக்கிட்ட எல்லாத்தையும் நாங்கள் செஞ்சுருக்குறோங்கிறதான் அரசு தரப்பில் சொல்கிறாங்க. தண்ணீர் கொண்டு வரல இல்லை, ஏன் அவங்களை அனுமதிச்சிங்க? தண்ணீர் கொண்டு வாங்கன்னு நீங்கள் சொன்னீங்க, கொண்டு வரல. அப்போயே நீங்கள் அவங்க அனுமதிச்சிங்க, அவங்க வந்தவங்களை தடுத்து நிப்பாட கூட உங்களுக்கு துப்புக்கு இல்லையா? இதில் மாசு சொல்கிற ஒரு விஷயத்தை நீங்கள் நல்லா கூர்ந்து கவனிங்க. நாங்கள் குடை கொண்டு வர சொன்னோம், சன்கிளாஸ் கொண்டு வர சொன்னோம், தொப்பி கொண்டு வர சொன்னோம், குடிநீர் கொண்டு வர சொன்னோம். இதை தாண்டி இப்போ நடந்த மரணம், அவர் சொல்கிறார் இப்போ நடந்த மரணம் கூட்ட நெரிசலால் மரணம் ஏற்படவில்லை, அதிக வெப்பத்தால், சூரியனினுடைய அதிக வெப்பத்தால் மரணம் அடைஞ்சிருக்காங்கன்ட்டு கனிமொழி அதை தான் சொல்கிறாங்க. இதில் ஒரு விஷயம் கூர்ந்து கவனிங்க. மரணம் அடைஞ்சது எதனால்? சூரியனால். சூரியன் நம்பி போனீங்கன்னா நீங்கள் சாகத்தான் வேணுன்றது உங்களுக்கு புரியுதா? புரிஞ்சவன் புரிஞ்சுக்க. புரியுதுங்களா? இப்போது நீங்கள் ரொம்ப தெளிவாக மாசு மாசு அடைஞ்சு பல காலமாச்சு நான் பல முறை சொல்லியிருக்கிறேன். அதாவது அவருக்கு எந்த அறிவியல் புரிதலோ அல்லது வந்து தெளிவோ இருக்கானா எனக்கு புரியல. நீ வான்னு கூப்பிட்றதுன் பேரில் தான் வந்தோம், இல்லை இத்தனை பேருக்கு தான் அனுமதினு சொல்லி ஏதாவது சீட்டு கொடுத்தியா, டோக்கன் கொடுத்தீங்களா? இவ்வளோ பேருக்கு மேலே சரி, அது அளவுக்கு அதிகமாக கூட்டம் வந்துருச்சுல, ஏன் அவங்க எல்லாத்தையும் தடுத்து நிப்பாட்டி காவல்துறை அனுப்பலை? நீங்கள் உங்கள் கணக்குன்படி 15 லட்சம் பேர் அரசாங்கம் சொல்லுது சார், எவ்வளோ சார் காவல்துறை அங்கே இருந்தாங்க? 15 லட்சம் பேருக்கு எப்படி சார் 7000-8000 காவல்துறை பார்த்தோம்? நீங்கள் இதுக்கு முன்னாடி செஸ் ஒலிம்பியா நடந்துச்சுல, அந்த நேரத்தில் நான் ஈசிஆரில் நைட் நேரத்தில் கார் எடுத்துகிட்டு பயணம் பண்ணி, பல முறை பயணம் பண்ணி என்ன மாதிரி ஆர்கனைஸ் பண்ணாங்கன்னு பார்த்தேன். மகாபலிபுரம் அந்த ரோடு இருக்கு பாருங்கள், மகாபலிபுரத்துலேருந்து ஈசிஆர் நீங்கள் இந்த பக்கம் வந்தீங்கன்னாக்கா, அது கோவளத்துலேருந்து அப்படியே பனையூர்லேருந்து இந்த பக்கம் எல்லாமே பார்த்தீங்கன்னாக்கா 50 மீட்டருக்கு ஒரு பெண் காவலர், ஒரு ஆண் காவலர், ஒரு பெண் காவலர், ஒரு ஆண் காவலர் நடுராத்திரி நிப்பாட்டி வச்சுருக்காங்க. அந்த இடத்துல நடுராத்திரி நிப்பாட்ட வேண்டிய அவசியம் என்ன? அவங்களுக்கு உணவு, தண்ணீர், பாத்ரூம் போகிறதுக்கு எந்த வசதியும் இல்லை. அங்கே இருக்கக்கூடிய காவல்துறை நான் பேசினேன், ஆனால் நான்
மூணு நாள் அந்த சட்டையை போட்டு போட்டுட்டு வேலை செஞ்சுக்கிட்டு இருக்கிறேன்னு சொன்னார். ஏசி டிசின்னு எல்லா மாவட்டத்துலேருந்து இறக்கியிருந்தீங்க. ஸோ அவ்வளோ ஒரு எங்கே நடக்குது, எங்கே பாதுகாப்பு கொடுத்துருந்தீங்க. ஆனால் இங்கே எல்லாருமே ஒரே இடத்துல ஆர்கனைஸ் ஆகிறாங்க. ஏன் பிற மாவட்டத்துலேருந்து காவல்துறை இறக்கலை? ஏன் உங்களுக்கு அந்த புரிதல் இல்லை? ஏன் வெல் பிளான்டு இல்லை? நான் பல முறை சொன்னேன், உதயநிதி அரசு எதிர்பார்த்த விட அதிகமான நபர்கள் வந்திருக்கிறாங்க அப்படின்னு பார்க்கலாமா? சார், அரசாங்கம் எதிர்பார்த்ததை விட அளவுக்கு அதிகமான நபர் வந்திருக்காங்கன்னா அப்போ அரசாங்கத்தில் இருக்கக்கூடிய உளவுத்துறை ஃபெயிலியர்னு ஒத்துக்கங்கன்ற. நான் விமானப்படை செஞ்சதை கேட்டதெல்லாம் நாங்கள் செஞ்சிட்டோம். அவங்க நூறு படுக்கை கேட்டாங்க, ஆயிரக்கணக்கான படுக்கைகளும் நாங்கள் தயார் நிலையில் வச்சுருந்தோம். யாருமே வந்து சிகிச்சை பயனில்லாமலாம் இல்லை, வரும்போதே இறந்து போய் வந்திருக்கிறாங்க. இந்த மாதிரியானது வெவ்வேறு நோய்கள் உள்ளவங்களும் இப்போ சிகிச்சை பெற்றுட்டு இருக்காங்க அப்படிங்கிறது தான் அரசு தரப்பு. இப்போ விமானப்படை முன்னாடி உங்களுக்கு எச்சரிக்கை கொடுத்துருக்குல்ல, இவ்வளோ மருத்துவ இதெல்லாம் ரெடி பண்ணுங்கன்னு சொன்னால் என்னத்துக்கு சொல்லியிருக்கிறாங்க? அவ்வளோ கூட்டம் வரும்னு. ஏன்னா விமானப்படை ஒவ்வொரு முறையும் ஒவ்வொரு மாவட்ட ஒவ்வொரு மாநிலத்திலும் இப்படி நடத்தும் பொழுது கட்டுக்கடுங்கான கூட்டம் வந்திருக்கு, அவங்க பார்த்துருக்காங்க, உங்களுக்கு சொல்லியிருக்காங்க. நீங்கள் வந்த நபருக்கு தண்ணி கொடுக்க துப்பு இல்லை, என்ன அரசாங்கம் இது? உங்கள் அரசாங்கத்தில் உங்கள் ஆட்சியில் இது வரைக்கும் சாராய தட்டுப்பாடு வந்திருக்கா? கேள்வி, தண்ணி கொடுக்கணுங்கிறது ஒரு நெசசிட்டியா ஒரு அரசு இந்த சைட்டில் வந்து? மேண்டரி சார், மேண்டரி கட்டாயம். ஒரு அரசாங்கம் ஒரு நிகழ்ச்சி நடத்துது, தண்ணி கண்டிப்பாக கொடுக்கணும். அவ்வளோ பொதுமக்கள் வராங்கல்ல, உங்களுக்கு காமன் சென்ஸ் ஒன்று இருக்கணும்ல. அவ்வளோ பொதுமக்கள் வராங்க, இயற்கை உபாதைகள் வருமா வராதா? எங்கே போவாங்க? கவரில் அப்படி பிடிச்சி பிடிச்சி ஒன்றுக்கு இருந்தெல்லாம் போட முடியுமாங்க அவ்வளோ கூட்டத்தில்? இந்த அறிவில் உங்களுக்கு இல்லை? எவ்வளோ நீங்கள் பாத்ரூம் ஃபெசிலிட்டி ரெடி பண்ணியிருக்கணும், எவ்வளோ தண்ணீர் ஃபெசிலிட்டி ரெடி பண்ணியிருக்கணும் சார். உங்களுக்கு ஃப்ரீயாக தண்ணி கொடுக்க துப்பு இல்லை சார். என்றைக்கு அரசாங்கம் வந்து குடிநீரை விற்பனைக்காக அனுமதித்ததோ அன்றைக்கே வந்து இங்கே வந்து மனிதாபிமானம்லாம் மறுத்து போச்சு. அந்த மக்கள் சொன்ன விஷயம் என்ன? எங்கள்கிட்ட காசு கொடுத்து நாங்கள் வாங்க தயாராக இருக்கிறோம், தண்ணி கொடுங்கன்னு தானே கேட்டாங்க. இத்தனை லட்சம் பேர் வருவாங்கன்னு உங்களுக்கு தெரிஞ்சிருக்கு, இப்போ உங்கள் உளவுத்துறை எச்சரிச்சிருக்குமா எச்சரிச்சிருக்காதா? இவ்வளோ பேர் கூடுற இடத்துல ஏன் உங்களால் தண்ணி கொடுக்க முடியல? ஏன் உங்களால் மருத்துவ எக்யூப்மெண்ட் கொடுக்க முடியல? ஏன் இவ்வளோ காவல்துறையை கொண்டு வந்து நிப்பாட்ட முடியல? ஏன் வந்து போக்குவரத்தை சீர் செய்ய முடியல? எதற்காக ரெண்டு மணி நேரம் ஒரு கர்ப்பிணி பெண் வந்து கூட்ட நெரிசலில் ஆம்புலன்ஸில் தவிச்சாங்க, அதுக்கப்புறம் ஸ்ட்ரெச்சர் வச்சு தானே தூக்கிட்டு போனாங்க எல்லாரும்? இல்லை, இந்த ஃபெயிலியருங்கிறது எந்த இடத்துல மெயினாக நடந்திருக்கதா பார்க்குறீங்க? அட்மினிஸ்ட்ரேஷனுக்கு உங்களுக்கும் அறிவே இல்லை, துப்பே இல்லைன்னு அர்த்தம் சார். முதல் முறையாக உதயநிதி வந்து துணை முதலமைச்சர் ஆகி முதலமைச்சருக்கு என்ன தகுதி இருக்குதோ, என்ன பொறுப்பு இருக்குதோ, என்ன அதிகாரம் இருக்குதோ, அத்தனை அதிகாரமும் துணை முதலமைச்சருக்கு இருக்குது. ஒரு இடத்தில் ரெண்டு பேரும், ஒரு முதலமைச்சர் ஒரு துணை முதலமைச்சர் ரெண்டு பேரும் கலந்துக்கிற இடத்துல எந்த அளவுக்கு நீங்கள் சிஸ்டமேட்டிக்காக கரெக்டாக செஞ்சுருக்கணும். முதல் முறையாக துணை முதலமைச்சராகி ஒரு நிகழ்ச்சி நடத்துகிறீங்க. நான் அதனால தான் உதயநிதி வந்து துணை முதலமைச்சர் ஆகும்பொழுது நான் எதிர்ப்பே தெரிவிக்கலை, வரவேற்பேன், வரணும்னு சொன்னேன். ஏன்னா அப்போ தான் உங்கள் அட்மினிஸ்ட்ரேஷன் லட்சணத்தை நாங்கள் பார்க்கணும்னு சொன்னேன். நீங்கள் மக்கள் மீது கொண்டிருக்க அக்கறை என்னன்னு எங்களுக்கு தெரியணும்னு சொன்னேன். சரி சார், நான் ரொம்ப சிம்பிளாக புரிகிற மாதிரி கேட்டேன். இவ்வளோ கூட்ட நெரிசல் ஏற்பட்டுச்சு, ஊடகவியலாளர்கள் எவ்வளோ பேர் போனாங்க என்கிட்ட பேசும்போது அவங்களும் சொன்னாங்க, ஆனால் நான் வந்துட்டேன், தெரியாதனமாக வந்துட்டேன், செய்தி கவர் பண்ணேன். மரணத்தை நான் நேரில் சந்திச்சுட்டு வந்தேன். தொண்டை வறண்டு போச்சு, கண் இருட்டுது, மயக்கம் வருது, கடந்து போய் தண்ணி குடிக்கலாம்னா குடிக்க முடியல. இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா கண்ணு கட்டியது ஒரு தண்ணி சார், கடல் தண்ணி, குடிச்சு சாக முடியுமா? அவங்க சொன்ன இன்னொரு பதிவு இருக்குது, அங்கே இருக்க டாய்லெட் இருக்குல்ல அந்த இதுக்கு பக்கத்தில், ஸ்விம்மிங் பூல் பக்கத்தில், பல மக்கள் வலி இல்லாமல் அங்கே இருக்க டாய்லெட்டில் இருக்கக்கூடிய தண்ணியை குடிச்சிருக்காங்க. போய் கழுவுறதுக்கு வச்சுருப்பாங்கள தண்ணி, அதை குடிச்சிருக்கிறாங்க. உயிரை காப்பாற்றணுன்றதுக்காக வேறு வழி இல்லாமல் இவர்கள் சொன்னது, எனக்கு மயக்கம் வந்துடுச்சு, நான் நடந்து அந்த இடத்த விட்டு கடந்து வரலாம்னா நடக்க முடியல, கடக்க முடியல, அவ்வளோ க்ரௌடு, எங்கேயுமே நவரில்லை, உட்காந்துடலாம், அனல் கொதிக்குது, மணல், எங்கேயும் உட்கார முடியல. சமாதிகள்லாம் மூடி வச்சுருக்காங்க தெரியுமா உங்களுக்கு? எதற்காக அண்ணா சமாதி, கலைஞர் சமாதி, எம்ஜிஆர் சமாதியெல்லாம் மூடினீங்க? மக்கள் அங்கே டைவர்ட் ஆகி போயிடக்கூடாது, இங்கே க்ரௌடை மாசாக காட்டணும்னு தானே மூடி வச்சுருக்கீங்க, அதான குற்றச்சாட்டு? சமாதிகளை மூடி வச்சு இப்போ என்ன செஞ்சுருக்கீங்க? இன்னொரு அஞ்சு சமாதி எழுப்பியிருக்கீங்க இந்த கூட்டத்தில், அஞ்சு பேர் மரணத்துக்கு நீங்கள் தானே காரணம், பொறுப்பே இருக்கணும்ல. நீங்கள் வந்து கொஞ்சம் கூட பொறுப்பு இல்லாமல் மாதம் என்ன சொல்கிறீங்க, இதில் அரசியல் பண்ணாதீங்க. அதான் பொதுவாக வழக்கமாக அரசு மீதாக ஒரு ஏதோ ஒரு குறை சொல்லணுங்கிறவங்க அந்த நோக்கத்திலே பார்க்குறாங்க. இவ்வளோ பெரிய சாதனை செஞ்சுருக்கோம், அதை பார்க்க மாட்டுறாங்க. வழக்கமாக அரசின் மீது ஏதோ ஒரு குறைகளை காணணும்னு நினைக்கிறவங்க தான் இதை சொல்லிட்டு இருக்காங்க அப்படின்றத அவங்க தரப்பில் சொல்கிறாங்க. சரி, இப்போ என்ன பண்ணுவீங்க அடுத்து? செத்து போனவனுக்கு செத்து போனவனுக்கு உயிருக்கு விலை வைப்பீங்க கரெக்டாக? உங்கள் ஆட்சியில் தானே தொடர்ந்து செய்றீங்க. போன முறை கள்ளச்சாரையும் குடிச்சேத்தா 1,000,000, இந்த முறை கள்ளச்சாரையும் குடிச்சேத்தா 1,000,000. 1,000,000 கொடுக்குறாங்கிறதுக்காண்டே பெத்த அப்பனு கள்ளச்சாரை வாங்கி கொடுக்க போனான்னு அவர்த்த பதிவுகள பார்த்தோம்ல, பெத்த தாயை கொண்டு நடு வீட்டில் போதிச்சு வச்சாலும் கஞ்சா போதையில. சரி, இப்போ இந்த உயிருக்கு எவ்வளோ வேலை? இதே போல் இப்போ கடந்த அதிமுக ஆட்சி காலத்துலேயும் அத்திவரதருக்காக இப்படி இப்படி ஒரு கூட்டம் கூட்டினாங்க, அங்கேயும் இதே போல் ஒன்று நடந்துச்சு தான். இப்போ ஒரு மாதம் ஒரு கூட்டம் வரப்போ இந்த மாதிரி நடக்கிறது ஒன்று தான். அப்போது இது வந்து இதை இப்படி தான் பார்க்கணுமா? கிரிவலம் போகிறாங்கல்ல, மாதம் மாதம் கிரிவலம் போகிறாங்கல்ல, லட்சக்கணக்காக போகிறாங்கள்ல, அங்கே சாவு நடக்கலை, ஏன் நடக்கலை? ஏன் சார் நடக்கலை?
எவ்வளோ வெல் பிளான்டாக ஆர்கனைஸ்டாக ஒரு கோயில் நிர்வாகம் அங்கே இருக்கக்கூடிய பொதுமக்கள் செய்கிறத உங்களால் அவர் அரசாங்கத்தால் செய்ய முடியலன்னா கேவலம் தானே. இன்னும் உங்களுக்கு புரிகிற மாதிரி சொன்னாக்கா, ஜல்லிக்கட்டுக்காக பெருங்கூட்டம் கூடிச்சில்ல, நீங்களா அதை கூட்டினீங்க? இல்லைல்ல, அவ்வளோ மக்கள் கூடின இடத்துல தண்ணீர் வந்து இறங்கி கொண்டே இருந்தது. கடல் மார்க்கமாக போட்டில் வச்சு எல்லோரும் கொண்டு வந்து கொடுத்தாங்க, தரை மார்க்கமாக எல்லோரும் கொண்டு வந்து கொடுத்தாங்க. அப்போ தரை மார்க்கமாக வரவிடாமல் தடை செய்தது யார்? காவல்துறை. நீங்கள் தான் தடை செஞ்சீங்க, இல்லாட்டி கொண்டு வந்து கொடுத்துருப்பாங்கல்ல. தண்ணி பற்றாக்குறை ஏற்பட்டவொடனே கடல் மார்க்கமாக வரவில்லை, தரை மார்க்கமாக வரவில்ல, அப்போ நீங்களும் எடுத்து கொடுக்கலன்னா என்ன அறிவு உங்களுக்கு இருக்குது? ஒரு ஜல்லிக்கட்டுக்கு கூடிய கூட்டத்தில், தன்னிச்சையாக மக்களாக கூடின கூட்டத்தில், மக்களே இவ்வளோ மக்களுக்கு உணவும் தண்ணீரும் கொடுத்து பாதுகாத்தாங்க. ஒரு அரசாங்கம் செஞ்ச நிகழ்ச்சியில் இவ்வளோ பெரிய மக்கள் கூட்டத்தை தவிக்க விட்டுருக்கீங்க. ரொம்ப சிம்பிளாக இன்னொரு விஷயம் நான் கேட்குறேன், 3 மணி நேரம் 5 மணி நேரம் சமைச்சு போச்சுன்னு சொல்கிறாங்க. டிராஃபிக் எங்கேயும் நவர முடியல, இன்ச்சு பெஞ்சு நவர முடியல. 230 பேர் பாதிக்கப்பட்டிருக்காங்க, 90 பேருக்கு மேலே ஹாஸ்பிட்டல் அட்மிட் ஆகியிருக்காங்க. முதலமைச்சரும் துணை முதலமைச்சரும் மட்டும் எங்கேயுமே டிராஃபிக்கில் மாட்டலை, எப்படி சார்? ஏன் இந்த பாயிண்ட்டை யாருமே பேசலை? நீங்களும் சேர்ந்தானே மாட்டிருக்கணும் கூட்ட நெரிசலில், உங்களுக்கு மட்டும் தான் டிராஃபிக், நீங்கள் வந்து அங்கேருந்து ஹெலிகாப்டரில் போகல, தரைமார்க்கமாக தானே காரில் தானே போனீங்க, எப்படி உங்களுக்கு எந்த டிராஃபிக் ஏற்படலை, எங்களுக்கு மட்டும் இவ்வளோ டிராஃபிக் ஏற்பட்டுச்சு? நீங்க போட்டாங்கன்னா அந்த ட்ரெயின் இதை வந்து, இது வந்து பீகாரில் நடந்ததை கூட எடுத்து இங்கே போடுறாங்கன்ற மாதிரிலாம் வெளியில் பேசிட்டு போட்டுட்டு இருக்காங்க. அந்த ட்ரெயின் சம்பவத்தில் எத்தனை தாய்மார்கள் பெத்த பிள்ளைகள் எல்லாம் இந்த போர்க்களத்துக்கு போன மாதிரி உயிரோட திரும்பி வருமா வராதான்னு வயிற்று நெருப்பு கட்டிட்டு இருந்தாங்க தெரியுங்களா? சார், இங்கே நல்ல ஒரு விஷயம் யோசிச்சு பாருங்கள், இராணுவ சாகசம் செய்து விட்டது, அரசாங்கம் மக்களை அழைத்து கொண்டு போய் சாகசம் செய்து விட்டது, இவ்வளோதான் நடந்திருக்கு. இதில் என்ன உங்களுக்கு பெருமை வேண்டி கிடக்கு? ஒரு நிகழ்வு நடந்தால் அந்த நிகழ்வில் மரணம் நடக்கக்கூடாது, மக்கள் அவதியுற்றக்கூடாது, மக்கள் வந்து சந்தோஷமாக அங்கேருந்து வெளியில் வரணும், அதான் சார் சக்ஸஸ்ஸு, அதான சக்ஸஸ்ஸு. ஒரு படத்தை நீங்கள் உதயநிதி நடிக்கிற படமே ஒரே ஒரு நாள் தேட்டரில் ஓடிடுச்சு, அடுத்த நாள் ஆளே இல்லை, 100வது நாள் சக்ஸஸ் பண்ணிட்டு கொண்டாடுவீங்களா? கொண்டாடினா உங்களை பைத்தியக்கார மாதிரி பார்க்க மாட்டான். அப்படி தான் இருக்கு சொல்கிற ஸ்டேட்மெண்ட்டு. இப்போ விஜய் மாநாடு நடத்த போகிறாங்கன்னு 33 கேள்வி கேட்குறீங்கல்ல, இது நொட்டை அது நொட்டை, அது சரியில்லை இது சரியில்லை, இப்போ வந்து எக்ஸ்ட்ரா வந்து பார்க்கிங் இடத்த கொண்டு போய் பார்த்துட்டு அவர் சேலத்தில் நீங்கள் ஒரு மாநாடு நடத்துனீங்க, உதயநிதியோட தலைமையில் இளைஞரணி மாநாடு, வா காவலடா காவலடான்னு பாட்டு போட்டு நடத்துனீங்கல்ல, அந்த சேலத்தில் ஒரு இடம் கேட்டால் நீங்கள் கொடுத்தீங்களா? மதுரையில் ஒரு மாநாடு நடந்துச்சு, எடப்பாடி நடத்தினார்ல, அந்த மதுரையில் இடம் கேட்டார் கொடுத்தீங்களா? திருச்சியில் இடம் கேட்டார் கொடுத்தீங்களா? கொண்டு போய் வயக்காட்டு பக்கம் இடம் கொடுத்துட்டு அங்கே கிணறு இருக்குனாக்கா, ஏண்டா கொடுத்ததே வயக்காட்டு பக்கம், அப்புறம் கிணறு இல்லாமல் என்ன இருக்கும்? விஜய்க்கு இவ்வளோ பெரிய நெருக்கடி கொடுக்குறீங்க, நீங்கள் என்ன செஞ்சாலும் வந்து நாங்கள் கண்ணை மூடிக்கிட்டு இருக்கணும், எதுவுமே பேசக்கூடாது, நீங்கள் வந்து செஞ்சதெல்லாம் நல்லதுன்னு. சார், நீங்கள் ரொம்ப இயல்பாக கேட்குறேன், போன முறை பெருவெள்ளம் பாதிக்கப்பட்ட பொழுது 98% பணி முடிவடைந்தது சொன்னாங்க, மாசு, மேயர் பிரியா, கேஎன் நேரு, முதலமைச்சர், உதயநிதி எல்லாமே சொன்னாங்க. இப்போ மிச்சம் எவ்வளோ சார் பேலன்ஸு? 2%. இப்போ 2% நிறைவேற்றுவதற்கு இந்த 10 மாதம் உங்களுக்கு பத்தலையா? இப்போ 10 மாதம் ஆயிடுச்சுல, 98% போன மாதிரி நிறைவேற்றிட்டீங்க, இப்போ வந்து 2% தான், ஏன் இப்போ 100% பணி முடிவடைஞ்சின்னு சொல்ல முடியல உங்களால்? 2% பணியை வந்து 10 மாசமாக செய்கிறதுக்கு துப்புலாத அரசாங்கம் என்ன அரசாங்கம் இது? ஒட்டு மொத்தத்தையும் நீங்கள் அரசு மேலே இதை சொல்லிட முடியுமா? யார், உங்கள் மேலே சொல்லட்டுமா இல்லை என் மேலே சொல்லிக்கிட்டுமா? இல்லை, ஒரு ஒரு கூட்டம் இந்த மாதிரி நடக்குது, இப்படி ஒரு அசம்பாவிதம் நடக்குது, அவங்களே இதை வந்து வருத்தப்படுறாங்க, அப்படி இருக்கும்போது இது ஒட்டு மொத்த அரசினுடைய ஃபெயிலியராக எப்படி இந்த ஒரு விஷயத்தை வச்சு சொல்லிட முடியும்? நாளைக்கு விஜய் மாநாட்டில் ஒரு இப்படி ஒரு அசம்பாவிதம் நடக்குது, 5 பேர் செத்து போகிறாங்க, யாரை சொல்லுவீங்க நீங்கள்? அரசாங்கம் யாரை சார் சொல்லும்? விஜய் தானே சொல்லும். இப்போ இது நீங்கள் நடத்த நிகழ்ச்சி, இவ்வளோ பேர் இறந்துருக்கிறாங்க, நாங்கள் யார் சொல்லுவோம்? உங்களை தானே சொல்லணும். இப்போ விடுதலை சிறுத்தைகள் சார்பாக ஒரு அறிக்கை ஒன்று கொடுத்துருக்காங்க, இது வந்து உயர்மட்ட அளவில் ஒரு ஒரு குழு அமைத்து விசாரணை நடத்தணும் அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ உயர்மட்ட குழுனா இது அதிகாரிகள் அப்படின்றக்கும், இப்போ சென்னை நடக்கும்போது சென்னை கமிஷனர் அப்படின்ற மாதிரி தான் வரும். இப்போ அவர்கள் மேலே இந்த விஷயம் வந்து விசாரணை அந்த கோணத்தில் போகுமா? இப்படி ஒரு நடவடிக்கை எடுப்பது போய் கழிச்சிருவாங்க, விசாரணை முடிச்சு அப்படி தானே? ஏன் சார், வேங்க வேலுக்கு இப்படி தான் குழு போட்டாங்க, என்ன தீர்வு எடுத்துச்சு இது வரைக்கும்? வீடு வீடாக கொண்டு போய் மலத்தை எடுத்துகிட்டு போய் சாம்பிள் எடுத்துகிட்டு போய் டெஸ்ட் பண்ணி இவங்க இல்லைன்னு சொல்கிறதுக்கு 1 வருஷம் எடுத்துக்கிட்டாங்க. இப்போ மறுபடியும் அந்த விஷயத்துக்கு தீர்வு எட்டப்படணும், என்ன செய்வீங்க? வீடு தோறும் தட்டு கொடுத்து பேச சொல்லுவீங்களா? சரி, இந்த குழு போட்டு இது வரைக்கும் இத்தனை குழு அமைச்சிருக்கிறோம், இது வரைக்கும் ஒரு தீர்வு எட்டப்பட்டுச்சு, என்ன சொல்லுங்கள் பார்ப்போம். இப்போ 5 பேர் இறந்து போயிருக்காங்க, 200க்கும் மேற்பட்டவங்க இதனால் பாதிக்கப்படைஞ்சிருக்கிறாங்க, 90 பேருக்கு மேலே மருத்துவமனையில் இருக்காங்க. இவ்வளோ பெரிய விஷயம் நடக்குது, இப்போ ஊடகங்களில் இது ஒன்றும் பெரிய அளவில் டாக்காகவே இல்லை. இப்போது வழக்கமாக ஒரு விமர்சனம் உங்களை போன்றவர்களாக வைக்கப்படுது, திமுகவுடைய கட்டுப்பாட்டில் தான் சேட்டலைட்டுகள்லாம் இருக்குது, ஊடகங்கள்லாம் கட்டுப்பாட்டில் இருக்குங்கிறாங்கல்ல, இந்த விஷயத்தில் அதை சேர்த்து பார்க்க வேண்டியது இருக்கா? ஊடகத்துக்கு எந்த அளவுக்கு பொறுப்பு இருக்குனாக்கா, முதலமைச்சர் சொன்னார் கொடுத்த வாக்குறுதி 100% நிறைவேற்றி விட்டேன்னு. எந்த ஊடகவியலாவது இது வரைக்கும் சார் எங்கே நிறைவேற்றுறீங்க, ஏன் இப்படி போய் சொல்கிறீங்கன்னு ஒரு நபர் கேட்டாங்களா?
எதிர்கட்சி கேட்குது, ஆளுங்கட்சி கேட்குது, கூட்டணி கட்சி கேட்குதுலாம் விட்டுருங்க. ஒரு நான்காவது தூண் ஊடகம் என்பது ஒரு என்ன சாமானியனை உச்சாணி கொம்பில் உட்கார வைக்கிறது நீங்கள் தான், உச்சாணி கொம்பில் இருக்கணும் தெருவில் கொண்டு வந்து நிப்பாட்டுறது நீங்கள் தான் நம்மளுது. ஏன் முதலமைச்சர் நோக்கி இந்த கேள்வி எழுப்பப்படவே இல்லை இது வரைக்கும்? அவர் ஆமாம் 100% நிறைவேற்றுறேன்னு சொன்னார், 100% நிறைவேற்றப்பட்டதுன்னு எல்லா ஊடகத்துலையும் போடப்பட்டுச்சுன்னா அதிகாரம் எந்த அளவுக்கு வேலை செய்யுது உங்களுக்கு புரியுதுங்களா? இவ்வளோ சிக்கலுக்கு மத்தியில் முதலமைச்சர் துணை முதலமைச்சர் 4 மணி நேரம் ரோட்டில் நிக்கலை சார். நிகழ்ச்சி முடிஞ்ச அலட்சி அடுத்த 5 நிமிஷத்தில் அழகாக கிளம்பி போயிட்டாங்க. அவங்களுக்கு மட்டும் எப்படி வழிவிடப்பட்டது? நம்ம தானே சார் ஓட்டு போட்டு உட்கார வச்சோம். உங்களை ஓட்டு போட்டு உட்கார வச்ச பாவத்துக்கு எங்களை கொல்லுவீங்க தொடர்ச்சியாக. நாங்கள் எதிர்த்து எந்த கேள்வியும் கேட்கக்கூடாது. கேள்வி கேட்டால் அரெஸ்ட் பண்ணுவீங்க, ஒரு செய்தியை வந்து பதிவு பண்ணாக்கா அரெஸ்ட் பண்ணுவீங்க, அதை தாண்டி பேசினாக்கா கையை உடைப்பீங்க, இதைத்தான் செய்வீங்கன்னும் பொழுது உங்களை எந்த நம்பிக்கையில அடுத்து நாங்கள் தேர்ந்தெடுக்கிறது? கூட்டணி கட்சிகள் தலைவர்கள் இது வரைக்கும் யார் சார் அறிக்கை கொடுத்துருக்கா? ஆதவர்ஜனை தவிர விசிகா கொடுத்துருக்காங்க. விசிகான்னு சொல்லாதீங்க, இல்லை இப்போ விசிகா கொடுத்துருக்காங்க. என்னன்னு சொல்லியிருக்காங்க? இந்த உயர்மட்ட குழு அமைக்கணும், இது வந்து ஈயம் பூசின மாதிரியும் பூசாத மாதிரியும் வழக்கம். இந்த விஷயத்த தான் சொல்கிறேன், மாசு அவருடைய ஸ்டேட்மெண்ட் தான் சார். ஈயம் பூ நான் தெளிவாக சொல்லுவேன், ஈயம் பூசின மாதிரியும் பூசாத மாதிரி தான் திருமாவளவன் கொடுப்பார். இப்போ திருமாவளவன் ஒரு மாநாடு நடத்தினார்ல, இப்போ சார் விற்கல தானே நம்ம ஊரில் நடந்ததுக்கு போதிய அறிவு இருந்துச்சுன்னா அவர் என்ன பண்ணியிருக்கோம்னா கனிமொழியை தான் அந்த மாநாட்டுக்கு அழைச்சிருக்கணும். மகளிர் மாநாடு எதுக்கு ஆர்எஸ் பாரதி அழைச்சிங்க? ஆர்எஸ் பாரதி அனுப்பிச்சு வைக்கிறேன்னு சொன்னபோது நீங்கள் என்ன சொல்லியிருக்கணும்? அண்ணே மகளிர் மாநாடுன்னு ஆர்எஸ் பாரதி இருக்குண்ணே, கனிமொழியை கூப்பிட்டு போகிறேன். ஏன்னா அவங்க தான் இந்த தமிழ்நாட்டில் இளம் உதவிகள் அதிகமாக உருவாகிறாங்கன்னு சொன்னாங்கன்னு சொல்லி கூப்பிட்டு போய் தீர்மானம் நிறைவேற்றிருக்கணும்ல சார். குறைஞ்சபட்சம் சார் உங்களால் வந்து திமுக அரசாங்கத்தை எதிர்த்து எதுவுமே உங்களால் கழட்ட முடியலைல்ல. சின்னதாக 2 ஸ்டேட்மெண்ட்டு நீங்கள் வந்து இனி 12 மணின்றது போல 3 மணிலேருந்து 9 மணி வரைக்கும் தான் டாஸ்மார்க்னு நேரத்தை குறைங்க, அந்த எண்ணிக்கை வந்து குடிப்போரோட எண்ணிக்கை குறையும்னு சொல்லியிருக்கலாம்ல. அதை கூட சொல்லலை, மத்திய அரசு போயிட்டீங்க. இங்கே முதலமைச்சரால் செய்யப்படக்கூடிய விஷயத்தை செய்கிறதுக்கு உங்களுக்கு துப்பு இல்லாமல் நீங்கள் மத்திய அரசு இந்தியா முழுக்க அமல்படுத்தணும். சரிப்பா, பிஜேபி ஆளுற மாநிலம் அந்த பக்கம் இருக்குது, குஜராத் இருக்குது, ஊபி இருக்குது, அங்கே டாஸ்மார்க்கை மூடி வச்சுருக்காங்க, ஏன் இங்கே செய்யலை? அப்போ மோடி செய்வது சரினாக்கா நீங்கள் பேசாமல் திருமாவளவன் மோடி கூட போய் சேர்ந்துட வேண்டியதானே? எப்பா இங்கே உங்களால் செய்ய வைக்க முடியுமா? முடியாதா? தமுமுக இதே தவறு தான் செஞ்சுச்சு. இஸ்லாமிய சிறைக்கதியில் விடுதலை செய்யலன்ட்டு கொண்டு போய் ஆளுநர் மாளிகையை முற்றுகிட்டார் முட்டாள்தனமாக. அவர் முற்றுகிட்டு வேண்டியது அறிவாலயம், ஆளுநர் மாளிகை கிடையாது. இவர் கையில் அதிகாரம் இருந்துச்சு. அப்போ இவங்க என்னத்தை ஏவி விடுறாங்களோ இவங்க அதற்கேற்றபடி செயல்படுறாங்கன்னு பொழுது தயவு செஞ்சு ஆதவர்ஜன் வந்து நீங்கள் வந்து விடுதலை சிறுத்தை விட்டு வெளியில் வந்துடுங்க. உங்களுக்குன்னு தனி ஒரு மாஸ் ஐக்கான் இருக்குது, உங்களால் வந்து எங்கே போனாலும் சர்வே பண்ண முடியும் பொழுது அந்த கட்சியில் இருந்துக்கிட்டு உங்களோட இதையும் கெடுத்துக்காமல் வெளியில் வந்துட்டீங்கனாக்கா, ஏன்னா விடுதலை சிறுத்தை கட்சி கடைசி வரைக்கும் விழுப்புரம் சிதம்பரம் கட்சியாக தான் திமுக வச்சுருக்கோம். அதை தாண்டி வந்து பெருசாக அண்ணன் திருமாவளவனால் பெருசாக அங்கே சாதிச்சிட முடியாதுன்னும் பொழுது இந்த அரசியலை புரிஞ்சுக்கோங்கன்றேன்.